இதுக்கப்புறம் வந்துட்டு இரண்டாவது கன்சியூமல் வெல்டிங் ப்ராசஸ் இது வந்து ஷீல்டர் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னு சொல்லுவோம் ஸோ சீல்டர் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் வந்துட்டு நம்ம கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்க அந்த கம்மி இருக்கு இல்லைங்களா ஒயர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே எதுவுமே தடவ மாட்டோம் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம எக்ஸ்டர்னல் ஷீல்டிங் ஷீல்டிங் கேஸ் வந்து தேவைப்படும் உருளையில வந்துட்டு ஆர்கன்லையோ ஆர்கன்ஸி ஓட்டியோ மிக்ஸியோ எல்லாத்தையும் செலுத்தணும் அது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் இல்லைங்களா எப்போ பார்த்தா உருளையை தூக்கிகிட்டே போகிற பின்னாடி ஸோ நாம் எப்படி அந்த சீல்டிங் கேஸ் இது வந்து எடுக்கலாம் சீல்டிங் கேஸ் நம்ம நாம் உற்பத்தி செஞ்சோம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெல்டிங் மறக்கும்போது சீல்டிங் கேஸ் உற்பத்தி ஆச்சுன்னா நமக்கு ஷீல்டிங் கேஸ் தனியாக தேவையில்லை இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த வழிமுறையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம எலெக்ட்ரோடு இருக்குது எலக்ட்ரோடு வந்துட்டு இந்த உலோக கல்வியோட வயர் கம்பி அதுக்கு மேலே நாம் இந்த வேதிப்பொருட்களை இருப்போம் இந்த தான் நம்ம ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த ஃப்ளக்ஸ்ங்கிறது என்னன்னா இந்த ஃப்ளக்ஸுங்கிறது இந்த வேதிப்பொருளுங்கிறது நாம் சூடாக்கணும்னா அது சிதஞ்சு நமக்கு வாயுக்கள் உற்பத்தி ஆகும் அந்த வாயுக்கள் வந்துட்டு உற்பத்தி பொழுது நம்ம அதை அந்த வாயுவை வச்சுட்டு நம்ம ஆர்க்க பற்ற வச்சிடலாம் மின் பற்ற வச்சிடலாம் அது இல்லாமல் இந்த சிதஞ்ச வேதிப்பொருளை வந்துட்டு சூடாகி அதுவும் ஒரு திட நிலையை அடைஞ்சு நாம் உலக கழக உருகி இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே ஒரு லேயராக நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இது மூலமாக நம்ம ரெண்டு பயன் கிடைக்குது ஸோ இந்த ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளக்ஸை சிதஞ்சு நமக்கு சீல்டிங் கேஸ் கிடைக்குது அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ளக்ஸ் வந்து உருகி மேலே லிக்விடில் போய் அதை நமக்கு பாதுகாக்கவும் பயன்படுது ஸோ இந்த எலக்ட்ரோடை வந்துட்டு நாம் கண்டினியூஸாக ரொம்ப நேரத்துக்கு உற்பத்தி செய்ய முடியாது ஏன்னா ஃப்ளக்ஸி மேலே இருக்கு அது வந்துட்டு கடினர் தன்மை வாய்ந்தது உடையும் தன்மை வாய்ந்தது ஸோ அதனால் வந்து நம்ம சுத்த முடியாது ஒரு ரோலில் நம்ம கம்பியாக தான் ரீச் இருக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பி காமிக்க ஸோ இது வந்துட்டு ஒரு கம்பி ஸோ இது பார்த்திங்கன்னா இது உள்ள ஒரு உலோக கலவி ஒரு ஒயர் இருக்குது அதுக்கு மேலே இந்த வேதிப்பொருள் இருக்கேன் சரிங்களா இதோட நீளம் வந்துட்டு பொதுவாக ஒரு ஒரு அடி இருக்கும் அபவுட் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் கொஞ்சம் பெரிய அடிமனாவை கூட இருக்கலாம் மாறுபடலாம் ஸோ இதை வந்துட்டு நாம் எலக்ட்ரோட யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஃப்ளக்ஸ் இதோட வேதிப்பொருளோட வேதிவினை வீதாச்சாரம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நம்ம பொதுவாக மூன்று வகையான விதாச்சாரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எலெக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம முதல்ல வந்துட்டு இது பற்ற வைக்கும் பொழுது நம்ம எப்போவுமே மின்தீ பற்ற வைக்கிறது வந்து இங்கே வந்துட்டு நம்ம டேரக்ட் கான்ட்ராக்ட் தொடுவதன் மூலமாக இந்த எலக்ட்ரோட வந்துட்டு நம்ம அந்த உலோக கிளவி பட்டைகளை வந்துட்டு தொட வச்சுட்டு கரண்ட்டு போகிறதுனால நமக்கு ஷார்ட் சர்க்கூட்டிங்கில் வந்துட்டு நமக்கு முதல் வந்து மின்தீ பற்ற வைக்கும் பற்ற அப்புறம் இந்த மேல இருக்கிற ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு வேதிவினையை ஆரம்பிக்கும் சப்போஸ் இந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு நம்ம கால்சியம் கார்பனேட்னு யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன் சிஎஸ்இஓ த்ரீ இது என்ன ஆகும்னா இது சூடாக்கும் பொழுது இது வந்துட்டு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன நமக்கு தேவையான வாயு இல்லைங்களா நமக்கு வந்துட்டு மின்தியை பற்ற வைக்கிறதுக்கு ஷீல்டிங் கேஸ் தேவைப்படும் கார்பன் டை ஆக்சைடு நம்ம கிடைச்சிருச்சு கால்சியம் ஆக்சைடுங்கிறது வந்துட்டு லைன் சரிங்களா ஸோ இது வந்துட்டு ஆர்க்கில் வந்துட்டு சூடாகி நமக்கு வந்துட்டு அந்த உருகின திரவத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படும் ஸோ இது பாதுகாப்பு செயல்படும் பொழுது நமக்கு வெளியிலேருந்துட்டு ஆக்சிஜன்லாம் வேறு வாயுக்குள்ளே வந்துட்டு அந்த திரவத்துக்குள்ளே போகாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும் பாதுகாக்கும் ஸோ இந்த மின்தீ பட்டாட அட்வான்டேஜ் என்ன இப்போ நமக்கு வெளியிலேருந்து ஷீல்டிங் கேஸ் உள்ள தேவைப்படாது இல்லைங்களா ஷீல்டிங் கேஸ் நம்ம உற்பத்தி செய்கிறோம் அந்த ஃப்ளக்ஸ் வந்துட்டு மெய்தி வினை புரிஞ்சு ஷீல்டிங் கேஸ் உருவாக்குது நமக்கு தேவை என்ன ஒரு சின்ன மின்கலர் கரண்ட்டு மட்டும் திறத்துறதுக்கு ஒரு பெட்டி மட்டும் இருந்தால் போதும் பவர் சோர்ஸ் இருந்தால் மட்டும் போதும் நாம் இந்த இதை வச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த எலக்ட்ரானை வச்சுட்டு நம்ம வெல் பண்ணலாம் ஆனால் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும் ஏன்னா எலக்ட்ரோடு வந்துட்டு சின்னது இல்லைங்களா எவ்வொருடையும் எலக்ட்ரோடை மாற்றணும் எவ்வளோ எவ்வொரு அளவிலையும் மாற்றிட்டு போகணும் ஸோ எலக்ட்ரோடு வந்து கன்சியூம் ஆகிடுச்சுன்னா நம்ம வெல்டிங்கை நிறுத்திட்டு புதிய எலக்ட்ரோடை போட்டுவிட்டு திரும்ப வெல்ட் வைக்கணும் அதனால வந்துட்டு இதை வந்து எப்பவுமே மேனுவலாக தான் பண்ணுவோம் இதை மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங் சொல்லுவோம் இது வந்துட்டு என்ன நம்ம பண்ணும்பொழுது நமக்கு சில்லிங்கா சுடு பிச்சை ஆயிடுச்சு இந்த கால்சியம் ஆக்சைடு இருக்கு இந்த கால்சியம் கார்பனேட் பண்ணும் பொழுது அது மேல வந்து உருகி இருக்கு இல்லைங்களா இதை ரிமூவ் பண்ணணும் இது வந்து ரொம்ப இடி ரொம்ப ஈஸியாக உடையாற தண்ணி கொண்டது ஸோ வெல்டேஜ் அப்புறம் நம்ம ரெண்டு தர் தட்டினோம்னா இந்த ஸ்லாகை வந்துடும் இன்னும் வேறு சில ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் செல்ஃப் லிஃப்டிங்னு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா டைட்டானியம் ஆக்சைடு ரூட்டைல் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு செல்ஃப் லிஃப்டிங் ஈஸியாக வந்துடும் இது வந்து முக்கியம் இப்போ நான் மல்டி பாஸ் எல்ட் பண்ணும்போது இந்த ஸ்லாக் இருக்குது இல்லைங்களா தாம்பாதீங்களா அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு அதை அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அதை தெரிய வர நாம் ப்ராசஸ் பண்ணாமல் இப்போ நாம் ஒரு வெல்ட் வைக்கிறோம் சரிங்களா ஒரு வெல்ட் வச்சுட்டோம் ஸோ ரெண்டாவது வெல்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா அதை நல்லா க்ளீன் பண்ணணும் ஸ்லாக் ரிமூவல்னு சொல்லுவோம் இல்லைன்னா அந்த ஸ்லாக் இன் ஸ்லாக் வந்துட்டு ரெண்டாவது வெல்ட் வைக்கும்போது அந்த உலோக இந்த உலகத்திலே உள்ளே கலந்து நமக்கு இன்க்ளூஷன் ஆகிடும் ஸ்லாக் இன்க்ளூஷன் ஆகிடும் இப்போ சீல்டர் மெட்டில் ஆர்க் வெல்டிங்கில் இந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் நமக்கு நிறைய கன்சூமபிள் இப்போ சாதாரண உலோக கலவைகள் எகுையோ இல்லை வேறு ரொம்ப சிம்பிள் ஆன எகு உலக கலவைகளையே வந்துட்டு நம்ம விளைவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்பவும் பயன்படும் இது ரொம்ப சீப்பு சரிங்களா போர்ட்டபுள் அதாவது எங்கேனா எடுத்துகிட்டு போயிடலாம் தின்ன டப்பா வச்சுட்டு பவர் சோர்ஸ் திருமணாவே போதும் நமக்கு ஏன்னா நமக்கு சீல்டிங் காசு தேவைப்படாது அந்த உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா பட் எஃபிஷியன்சி கொஞ்சம் லோ ஏன்னா நமக்கு ஸ்லாக் இருக்கு இல்லைங்களா ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து நம்ம முத உருகிறதுக்கு அந்த ஷீல்டிங் காசு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நமக்கு சக்தி தேவைப்படும் இல்லைங்களா ஆட்கள் தேவைப்படும் இல்லைங்களா அது ஆட்கள் தான் கிடைக்கிது எஃபிஷியன்சி கொஞ்சம் லோவாக இருக்கும் இது மேனுவலாக தான் பண்ண முடியும் அதெல்லாம் வந்துட்டு லேபர் இன்டென்சிவ் இதுக்காக ட்ரைனிங்லாம் பண்ணணும் அப்போ பண்ண முடியும் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அது ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால நம்ம ஷீல்டிங் கேஸ் தேவைப்படாது இல்லைங்களா அதனால் சீப்பாக இருக்கிறதுனால நம்ம நார்மல் இந்த ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனுக்கு ஷிப் பில்டிங்க்கு மிகு இன்ஜினியரிங்கெலாம் இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து ஷீல்டிங் காசு எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரனாக நம்ம உள்ளே யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஒரு முக்கியமான வேதி வேணும் என்னென்னா இந்த கால்சியம் கார்பனேட் இருக்குது இல்லைங்களா கால்சியம் கார்பனேட்டுங்கிறது நீங்கள் நம்ம சுண்ணாம்புல யூஸ் பண்ணுவோம் அதே தான் ஸோ கால்சியம் கார்பனேட்டு வந்து ஃப்ளக்ஸில் யூஸ் பண்ணுவோம் அதை சூடாக்கும் பொழுது அது கால்சியம் ஆக்சைடாகவும் ஓகேங்களா கால்சியம் கார்பன் டை ஆக்சைடாகவும் பிரியும் இந்த கால்சியம் ஆக்சைடுங்கிறது தான் நமக்கு வந்துட்டு ஆகுது இது வந்துட்டு நம்ம பேசிக் எலக்ட்ரோல்னு சொல்லுவோம் ஸோ பேசிக் எலக்ட்ரோலில் வந்துட்டு கால்சியம் கார்பனேட் தான் வந்துட்டு முக்கியமான பகுதி ஸோ இது கூட நம்ம வந்து நம்ம செல்லுலோசிக் ஓகே மெட்டீரியல்லேயே ஆட் பண்ணலாம் செல்லுலோசிக் மெட்டீரியல்னால் ஹைட்ரோ கார்பன்ஸ் சரிங்களா இப்போ மரம் மரம்லாம் வந்து ஹைட்ரோ கார்பன் சரிங்களா ஸோ மரத்தை வந்துட்டு நம்ம இருக்குது ஸோ அதில் இருந்துட்டு நம்ம ஹைட்ரோ கார்பன் ஓபி செய்யலாம் இந்த செலுலோசுங்கிறது இந்த பேப்பர் மெட்டீரியல் இப்போ பேப்பர் எங்கேருந்து வருது மாத்திரம்தான் வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி செல்லோசிக் மெட்டீரியலை ஆட் பண்ணும்பொழுது அது வந்து நம்ம பர்ன் ஆச்சு நமக்கு ஹைட்ரஜன் கார்பன் மோனோக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் ஸோ இந்த மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ அது வந்து செல்லோசிக் கோட்டிங் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அந்த ஃபிளக்ஸ் மேலே செல்லோசிக் கோட்டிங் இருக்கிறதுனால நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கூட ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும் ஸோ நமக்கு சீல்டிங் கேஸ் விகிதாச்சாரம் மாறும் நான் ஏற்கனவே உங்களுக்கு அது அனுப்பி எடுப்பேன் சொல்லிட்டேன் நான் கார்பன் ஆக்சைடு கூட நமக்கு ஆர்கன் கூட கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டைஆக்சைடுங்க மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி அப்பா வந்துட்டு அதிகளவு ஓகேவா வேறுபடும் நடத்தப்படுது அதனால் எப்படி ஒவ்வொல்டேஜ் மாட்டான்னு சொல்லிட்டு ஸோ இது கூட நாம் வந்துட்டு இது கூடவோ இல்லை தனியாகவோ நம்ம டைட்டானியம் ஆக்சைடு ரொட்டைல்னு சொல்லுவோம் அதை யூஸ் பண்ணலாம் ஸோ ரொட்டைனோட பண்பு என்னென்னா ரொட்டைல் வந்துட்டு நீர் மூலக்கூறு இருக்குது இல்லைங்களா இப்போ நாம் வெல் பண்ணும்பொழுது அட்மாஸ்ஃபியரில் மாய்ச்சர் இருக்குது இல்லை அதில் வந்துட்டு அந்த எலக்ட்ரோட்டில் வந்துட்டு மாய்ச்சர் அப்சார்ப் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன் ஓகேங்களா அந்த மாய்ச்சரை வந்துட்டு அது டிஸின்டக்ரேட் பண்ணிவிட்டு அது பிரித்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் உற்பத்தி செய்யும் டைட்டானியம் வந்து கேட்டலிஸ்ட் டைட்டானியம் ஆக்சைடு பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்துட்டு அந்த நீர் மூலக்கூரை பிரிக்கிறதுக்கு உருவா உருவோகப்படுத்துகிற மிக முக்கியமான கேட்டலிஸ்ட் ஸோ அது நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் ரொட்டைனில் ஸோ இது மூணுவோட விகிதாசாரத்தை பொறுத்து நம்ம பேசிக் எலெக்ட்ரான்னு சொல்லலாம் செல்லோசிக் எலெக்ட்ரான் சொல்லலாம் இல்லை ரொட்டைல் பேஸ்ட் எலெக்ட்ரான்னு சொல்லலாம் இப்போ அண்ட் ரொட்டைல் பேஸில் வந்து ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகும் ஸோ நம்ம ரொட்டைல் பேஸ்ட் எலக்ட்ரான் யூஸ் பண்ணும்பொழுது நாம் நார்மல் எஃகு அயன் கார்பன் ஓகேங்களா யூஸ் பண்ணோம்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் அதிக கார்பன் விகிதாச்சாரம் உள்ள எஃகுக்கு வந்துட்டு நம்ம ஹைட்ரஜன் யூஸ் பண்ணோம்னா அந்த வெல்டு வந்துட்டு ரொம்ப பெட்டிலாக இருக்கும் ஏன்னா ஹைட்ரஜன் வந்து உள்ளே போச்சுன்னா அந்த உலோக கலரைக்குள்ளே வெல்டு வச்ச உலோக கலரைக்குள்ளே வெல்டுக்குள்ளே போச்சுன்னா நமக்கு அது பெட்டில்ல சோறு பதவி செய்யும் வெல்டு வந்து மிக குறைஞ்ச லோட்லேயே வந்துட்டு அது உடைய ஆரம்பிக்கும் கிராக் ஃபார்மாகவும் இது ஹைட்ரஜன் எங்கே பெட்டர் பண்ணுன்னு சொல்லுவோம் ஸோ ரொட்டைல் பேஸ்ட் எலக்ட்ராய்டு வந்துட்டு இந்த கார்பன் ஸ்டீலுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அந்த ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதோடய பணிகள் என்னென்ன முக்கியமான பணி வந்துட்டு ஷீல்டிங் கேஸை ஜென்ரேட் பண்ணுது அது இல்லாமல் நம்ம உருவான உருக்கின உலக கலவை இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ப்ரொட்டெக்ட் பண்ணுது பாதுகாக்குது அந்த டீஆக்சேஷன் இருந்துட்டு நைட்ரிஃபைடில் இருந்துட்டு இந்த வெல் போல் வந்து க்ளீன் பண்ணுது அந்த ஸ்லாக் போயிட்டு அதில் இருக்கிற இந்த ஆக்சிஜனை எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் பிரித்து நம்ம க்ளீன் பண்ணுது அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஆர்க் ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணோம் இந்த ஃப்ளக்ஸ் கூட நம்ம வந்துட்டு இந்த ஒரு சில வேதிப்பொருட்களையும் ஆட் பண்ணலாம் ஃபார் உதாரணத்துக்கு பொட்டாசியம் ஆக்சலைட் நித்தியம் கார்பனேட்லாம் ஆட் பண்ணோம்னா அது வந்து அயனைசேஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும் சரிங்களா ஸோ அயனைசேஷன் ப்ரொமோட் ஆச்சு என்னாவும் நமக்கு ஆர்க் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதிக அளவு நமக்கு எல்லா காரணம் கிடைக்கும் ஸோ ஆர்க்கோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வெல்டோட தன்மையும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த ஃப்ளக்ஸ் மூலமாக நம்ம வேதிப்பொருட்களில் வந்து ஆட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நமக்கு இது கூட நம்ம ஒரு இப்போ நம்ம வெல்டு வைக்கிறோம் வெல்டில் வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நமக்கு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் குரோமியம் தேவைப்படுது மேங்கனீஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கூட அந்த ஃப்ளெக்ஸில் வந்துட்டு நமக்கு தேவையான உலோக கலவி வீரத்தை தேவையான தனிமங்களையும் ஆட் பண்ணலாம் ஸோ அது மூலமாக நம்ம அந்த வெல்டோட விகிதாச்சாரத்தையும் நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் நான் என்ன சொன்ன மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளெக்ஸஸ் நம்மக்கிட்ட நம்ம நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணலாம் கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணா நமக்கு அதாவது பேசிக் ஃப்ளக்ஸ் சொல்லுவோம் பி டைப் ஸோ கால்சியம் கார்பனேட் கூட கால்சியம் ஃபோட் யூஸ் பண்ணுவோம் சிஏஎஃப் டூ அதுவும் கால்சியம் ஆக்சைடாக தான் மாறும் சரிங்களா ஸோ அது கூட நம்ம கொஞ்சம் அயன் பவுடர் ஆட் பண்ணலாம் அது பிபின்னு சொல்லுவோம் ஸோ கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஃப்ளூட கூட இரும்போட இரும்பு பொடி யூஸ் பண்ணலாம் சீங்கிறது வந்துட்டு டைப் சீங்கிறது செல்லுலோசிக் அது வந்து கார்பனேஷியஸ் மெட்டீரியல் ஆர்கானிக் நகரெல்லாம் மரம் மரத்தில் வந்து செல்லுலோஸ் அது யூஸ் பண்ணுறது அயன் ஆக்சைடு யூஸ் பண்ணலாம் ஆக்சிடைசிங் ஃப்ளக்ஸு ஓகே அது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லைங்கேஸ் ரொட்டைல் யூஸ் பண்ணோம்னா ஆர் டைட்டானியம் ஆக்சைடு நமக்கு ரொட்டைல் வந்துட்டு நமக்கு மீடியம் கோட்டை ரொட்டைல்னால் ரொட்டைல் யூஸ் பண்ணும்போது நமக்கு கார்பன் கால்சியம் கார்பனேட்டுக்குள்ளே முக்கிய நம்ம ரொட்டைல் கோட்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரொட்டைலும் நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு அந்த ஹைட்ரஜன் கிடைக்கும் அது வந்துட்டு மாய்சரை பிரித்து நம்ம ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யும் அந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு மேலே வந்துட்டு ஈவன் ரொம்ப அதிகமாக நம்ம கோட் பண்ணலாம் ரொட்டையில் கோட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு ஹெவி கோட்டட் கிடைக்கும் நமக்கு டெட்டனியம் ஆக்சைடும் கால்சியம் கார்பனேட் ரெண்டுமே இருக்கும் அதில் நமக்கு சிஓ டூ ப்ளஸ் ஹெச் டூ கிடைக்கும் இது இல்லாமல் இணைய பிற வேதிப்பொருட்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு சம்டைம் நைட்ரிக் ஆக்சைடு யூஸ் பண்ணோம்னா நைட்ரஜன் கிடைக்கும் நமக்கு ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இது தேவையான சீல்டிங் கேஸையும் ஸ்லாகையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியும் ஸோ இந்த எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும்போது இந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் வெல்டிங் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு ஈ சாப்பில் வந்து பண்ணது இது ஸோ இதுக்கு வந்து நம்பர் நோட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம நிறைய வழிமுறைகள் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் கூட யூஸ் பண்ணுவோம் ஸோ பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எலெக்ட்ரோடு வந்துட்டு இந்த நம்பர் வச்சு சொல்லுவோம் இ ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு பிபி பிபின்னா நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் பிபின்னா என்ன பிபிங்கிறது பேசிக் வித் அயன் பவுடர் இந்த நம்பர்லாம் இருக்கும் இந்த முதல் நாலு நம்பர் இல்லைங்களா இங்கேங்கிறது என்னென்னா எலக்ட்ரோடு எலக்ட்ரோடுனால் மெட்டல் மேனல் மெட்டலாக இருக்குது வெள்ளி இந்த ரெண்டு ஃபஸ்ட் டிஜிட்டல் ஐம்பத்தொன்று இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை குடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்றுங்கிறது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஐம்பத்தொன்று ஐநூற்றி பத்துலேருந்து அறுநூற்றம்பது வரைக்கும் ஐம்பத்தொன்னுங்கிறது ஈல் ஸ்ட்ரென்த் வந்து முந்நூற்றி அறுபது இருக்கும் நாற்பத்தி மூணு இருந்துன்னா நானூற்றி முப்பது ஐநூற்றம்பது வரைக்கும் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்லாம் இது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த டிஜிட் இருக்கு இல்லைங்களா மூணாவது டிஜிட் இது வந்துட்டு எலாங்கேஷன் அந்த பெல்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா அதை எவ்வளோ நான் நோட் பண்ணும்போது அது உடையாமல் எவ்வளோ நீளத்துக்கு அதோட நீளத்தை வந்து அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது குறிக்கும் அப்புறம் வந்துட்டு இம்பேக்ட் ஸ்ட்ரென்த்து அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறது குறிக்கும் செகண்ட் டிஜிட் இந்த டிஜிட் அதுக்கு அடுத்த டிஜிட் வந்துட்டு இப்போ என்னென்னா எந்த வெப்பநிலையில் வந்துட்டு அந்த இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஃபார்ட்டி செவன் ஜூல் அளவுக்கு இருக்குங்கன்னு குறிக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னா ஃபிஃப்டின் ஒன்று இருந்து இங்கு எலக்ட்ரோட் ஆயிடுச்சு ஃபிஃப்டி ஒன்னுங்கிறது வந்துட்டு அந்த வெல்டோட தன்மை ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஐநூற்றி பத்துலேருந்து அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் யூடிஎஸ் இருக்குன்னு அர்த்தம் அஞ்சுன்றதுன்னா ஃபஸ்ட் டிஜிட் இருக்குங்களா இல்லைங்களா அது வந்து எலாங்கேஷன் இம்பேக்ட் சண்டி குறிக்கும் அது என்னது அஞ்சு இருந்ததுன்னா ஓகேவா அதோட மினிமம் எலாங்கேஷன் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இ ஃபார்ட்டி த்ரீக்கு நானூற்றி முப்பது அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற எலக்ட்ரோனில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எலாங்கேஷன் நடக்கும் சரிங்களா இ ஐம்பத்தொன்னுக்கும் இருபது பர்சன்டேஜ் எலாங்கேஷன் நடக்கும் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் ஜூனில் வந்து மைனஸ் ஃபார்ட்டிக்கு இருக்கும் இந்த அஞ்சுங்கிறது அதை குறிக்கும் செகண்ட் டிஜிட் வந்து டஃப்னஸ் ஒன்று இல்லைங்களா எவ்வளோ டெம்பரேச்சரில் வந்துட்டு நமக்கு ஃபார்ட்டி செவன் ஜூல்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிஜிட்டை குறிக்கும் இப்போ அஞ்சுன்றதுன்னா ஓகேங்களா அதாவது மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் இல்லை அது ஃபார்ட்டி செவன் ஜூல்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் மைனஸ் செவன்ட்டியில் ஃபார்ட்டி செவன் ஜூல் இருந்ததுன்னா நல்லது ஏன்னா ஈவன் குறைஞ்ச வெப்பநிலையும் அது அதிக ஸ்ட்ரென்த்து இருக்குன்னு அர்த்தம் இம்பாக்ட் ஸ்ட்ரென்த்து ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஸோ நாம் வந்துட்டு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இப்போலாம் வந்துட்டு அமெரிக்கன் வெல்டிங் ஸ்டாண்டர்டுன்னு ஃபாலோ பண்ணுவோம் அமெரிக்கன் நிறைய எலெக்ட்ரான்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்துட்டு கூட வருது அதுக்கப்புறம் டிஜிட்டெலாம் வந்துட்டு ஆப்ஷனல் ஸோ இப்போ த்ரீ டிஜிட் இண்டிகேட் மெட்டல் ரிகவரி ஓகேங்களா இப்போ வெல்டிங் பொசிஷனில் இப்போ கரண்ட் உள்ள ரெக்யர்மெண்ட் ஹைட்ரஜன் கண்ட்ரோல் எலக்ட்ரோடின்னா ஹைட்ரஜன் கண்ட்ரோல் எலக்ட்ரோடு அது ஒட்டையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு குடிக்கிது இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் சம்மரி பண்ணோம்னா இங்கு எலக்ட்ரோடு ஃபஸ்ட் டூ டிஜிட் வந்துட்டு அல்டிமேட் சென்செல்த் தான் குறிக்கும் ஓகேங்களா தேர்ட் டிஜிட் வந்துட்டு நமக்கு எலாங்கேஷன் இம்பாக்ட் ஸ்ட்ரென்த்தை சொல்லுவோம் ஃபோர்த் டிஜிட் வந்துட்டு நம்ம எந்த டெம்பரேச்சரில் வந்துட்டு இம்பாக்ட் ஸ்ட்ரென்த்து ஃபார்ட்டி செவன் ஜூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது குறிக்கும் இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் சரிங்களா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அது வந்து ரொம்ப சிம்பிள் E இருக்கு இன்னும் எலக்ட்ரோடு அதுக்கப்புறம் மூணு டிஜிட் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் டூ டு த்ரீ டிஜிட் அது வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த்தின் டென் தௌசண்ட் பிஎஸ்ஐயில் நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படின்னா சரி இது வந்துட்டு டூ டிஜிட் டுவெண்ட்டி இருந்ததுன்னா இது என்னன்னா டுவெண்ட்டி டைம்ஸ் டென் தௌசண்ட் பிஎஸ்ஐ இல்லைங்களா ஸோ டுவெண்ட்டி டைம்ஸ் டென் தௌசண்ட் பிஎஸ்ஐங்கிறது அது வந்து அந்த டென்சியல் ஸ்ட்ரென்த்தை குடி அதுக்கப்புறம் டூ டிஜிட் வந்துட்டு என்ன கோட்டிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது இப்போ வந்துட்டு இதில் டுவெண்ட்டி இருக்குது டுவெண்ட்டின்னா டுவெண்ட்டி டைம்ஸ் டென் தௌசண்ட் பிஎஸ்ஐ அதுதான் ஸ்ட்ரென்த்து அல்டிமேட் டென்சியல் ஸ்ட்ரென்த்து ஸோ அது வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பிஎஸ்ஐ ஸ்ட்ரென்த்து அப்புறம் டன்னுன்றதுன்னா அதுக்கப்புறம் அது வந்து செல்லோசிக் அலெக்ட்ரோடு லெவன் இருந்ததுன்னா சேம் ஆஸ் செல்லோசிக் எலக்ட்ரோடு பட் நாம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டுவெல் இருந்ததுன்னா ரொட்டைல் தேர்ட்டின் இருந்தால் ருட்டைல் தான் அது ஏசி பிசி எல்லா பொயிசனும் எல்லா பொயிசுனா கிளியும் டவுன் ஹேண்ட் பண்ணிக்கலாம் மேலேயும் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் இருந்ததுன்னா அயன் பவுடர் ருட்டைல் ஃபிஃப்டீன்னா லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு டிசி பாஸ்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் இ இ ஓகேங்களா இப்போ இந்த எலெக்ட்ரோட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்ன போட்டிருக்குன்னா இ சாப் ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீன்னு போட்டிருக்கு இந்த எலக்ட்ரோட் ஃபைவ் ஜீரோங்கிறது அதோட ஸ்ட்ரென்த் முதல் ஃபைவ் ஜீரோ அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிஎஸ்ஐ இல்லைங்களா இன் டென் தௌசண்ட் பிஎஸ்ஐ யூனிட் அதுக்கப்புறம் ஒன் த்ரீன் இருக்குது ஒன் த்ரீங்கிறது என்ன ஒன் த்ரீங்கிறது இது வந்து ரொட்டைல் எலெக்ட்ரோடு நம்ம ஏசி டிசி கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா பொய்ஸிலையும் வெல் பண்ணலாம் அதாவது ஆன் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஸோ இது டேபிள் என்ன சொல்லுது நமக்கு அமெரிக்கன் எலக்ட்ரோட் நாம பேச்சு நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் எந்த மாதிரி எலெக்ட்ரோடு வந்துட்டு இது ஆக்சுவலி கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ கன்சியூமர் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த சீல்டர் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் ஓகேங்களா நமக்கு ரேஞ்ச் ஆஃப் கன்சூஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கிடைக்கும் ஒரு தைலோ செல்லோசிக்கோ பேசிக்கோ அந்த உழவு கலவை எது பண்ணுறோமோ என்ன கம்போஷன் நமக்கு கிடைக்குமோ எல்லாத்தையும் நம்ம கன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமாக டஃப்னஸ் கிடைக்கும் நமக்கு ஹைட்ரஜன் கண்ட்ரோலும் பண்ண முடியும் பில்ட் பண்ணும்பொழுது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் நீங்கள் நான் ஆர்க் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் டைட்டானியம் ஆக்சைடு போட்டுட்டு இல்லைன்னா வேறு நமக்கு ஆர்க் ஸ்டெபிலைசிங் சால்ட் நான் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வேறு மாற்ற முடியும் அப்படின்னா இப்போ கார்பன் மேக்னீஸ் எலெக்ட்ரோட் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்னும் நிக்கல் எலெக்ட்ரோட் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு கண்டிஷனில் வந்துட்டு நீங்கள் கார்பன் மேக்னீஸ் எலெக்ட்ரான் யூஸ் பண்ணுறீங்க இன்னொரு கண்டிஷனில் வந்துட்டு கொஞ்சம் அந்த வீதாச்சாரத்தை அந்த எலக்ட் அந்த கன்சியூமில் வச்சுட்டு மாற்றுறீங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நிக்கல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டர் டெஸ்ட் பண்ணும்போது இம்பாக்ட் பண்ணும்போது இந்த காமன் மேங்ஸ் எலக்ட்ரோர்டு வந்துட்டு நமக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எம் தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இதே நாம் டூ பாயிண்ட் ஃபைவ் நிக்கு எலக்ட்ரோட் பண்ணும்பொழுது நமக்கு அதிகளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இதை வச்சுட்டு என்ன தெரிஞ்சது நமக்கு நமக்கு லோக்கலாக காம்போசிஷனையும் மாற்ற முடியும் எலக்ட்ரோட் காம்போசிஷனையும் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நம்ம லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றலாம் ஸோ கன்சியூமர் வச்சுட்டு நம்ம வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸையும் கண்ட் ஃபுல்லாக மாற்ற முடியும் நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது இதே கேஸ் மட்டில் ஆர்க் வெல்டிங்லாம் அப்படி கிடையாது நம்ம எந்த கம்பி ஒயர் யூஸ் பண்ணுறோமோ கிட்டத்தட்ட அதே விகிதாச்சாரம் தான் நமக்கு அந்த உடுக்கின உணவுதலையும் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ ஆனால் இதில் வந்துட்டு நம்ம அந்த உழவுக்கு வீடு விகிதாச்சாரத்தையும் மொத்தம் மாற்ற முடியும் கன்சியூமரில் மாற்றுறது மூலமாக ஸோ மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்னா பொதுவாக இந்த மெட்டல் கோடு எஸ்எம்ஐ டபுளில் நமக்கு பொதுவாக குளோபல் ட்ரான்ஸ்பர் தான் கிடைக்கும் ஏன்னா அது நம்ம அந்த ஃப்ளக்ஸ் வந்து உருகி அந்த ஃப்ளாக்ஸ் வந்து ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு பயன்படுத்தும் க்ளோபலர் இல்லை ரிப்பப்ளிக் குளோபல் ட்ரான்ஸ்ஃபார் தான் நமக்கு பொதுவாக நடக்கும் ஆனால் வெல்ட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வெல்டர் நாங்கள் போய் டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் பிரிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்பேட்டர் ஆரம்பிக்க ஆரமிச்சிருக்கோம் ஸோ அந்த வெல்லரோட ஹேண்டு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஷார்ட்ஸ் அக்கோடிங் ஆச்சுன்னா இங்கே வேஃபார்ம் கண்ட்ரோல் கிடையாதுங்க நீங்கள் வந்துட்டு வெல் பண்ணும்போது இது சடனாக டச் பண்ணிட்டீங்கன்னா பட்டாரம் திரிக்கும் ஏன்னா ஷார்ட் அக்கோடிங் ஆகும்போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகி நமக்கு அதை துரைக்கி வச்சோம் ஸோ இது வந்துட்டு நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கன்சுமல் வெல்டிங்கில் வந்துட்டு மெட்டல் ஆர்க் வெல்டிங் பார்த்தோம் நம்ம ஸோ ஷீல்டர் மெட்டல் ஆர்க் பில்டிங்கில் அந்த உலோக கம்பி இருக்கு இல்லைங்களா அந்த கம்பிக்கு மேலே ஃப்ளக்ஸ் இருப்போம் அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதை வளைக்க முடியாது வளைச்சோன்னா ஃப்ளக்ஸில் உடஞ்சிரும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் ஃப்ளக்ஸில் உடஞ்சிரும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக அதை செலுத்த முடியாது அந்த கம்பியை இப்போ கேஸ் மண்டலாக இருக்க இல்லைங்களா ஒயர் இருக்குது ஒயர் ஃபூல் வச்சுட்டு நம்ம கண்டினியூஸாக செலுத்தலாம் ஆனால் நமக்கு அதுக்கு ஒயர் மட்டும் இருந்தால் நமக்கு ஷீல்டிங் காசு தேவைப்படும் இப்போ எஸ்எம்ஐ டபிள்யூலாம் வந்துட்டு ஷீல்டிங் காசு தேவையில்லை அது போயிடுச்சு பொதுவாக ஸோ எப்படி நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணலாம் நாம் இந்த அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இப்போ நான் இந்த டியூப் எடுத்துகிட்டு இந்த டியூபுக்குள்ளே இந்த உலக டியூபுக்குள்ளே நாம் ஃப்ளக்ஸை வந்து போடுறோம்னு வச்சுங்களேன் ஸோ அந்த டியூப்பை வந்துட்டு நாம் எவ்வளோ நினமெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே ஃப்ளெக்ஸை போட்டோம்னா அதை ஆட்டோமேட் பண்ணலாம் கண்டினியூஸாக செலுத்த முடியும் இதான் நான் ஃப்ளக்ஸ் கோடு ஆர்க் வெல்டிங்னு சொல்கிறோம் நான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அது வந்து நம்ம எஸ்எம்ஐடபிள் யூஸ் பண்ணுறீங்களா அதே மாதிரியாக கூட இருக்கலாம் நம்ம அதிலே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி செல்வோசிக் கலெக்டர் ஃப்ளக்ஸியோ இல்லை ருட்டைல் பேஸ்டு ஃப்ளக்ஸோ இல்லை பேசிக் ஃப்ளக்ஸோ யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை செல்ஃப் ஷேல்டிங் அதாவது நம்ம நாமளே உருவாக்கலாம் சீடிங் கேஸு இல்லைனா எக்ஸ்டர்னலாக கூட சப்ளை பண்ணலாம் ஏன்னா இதுவும் மட்டும் லார்க் வெல்டிங் மாதிரி தான் இல்லைங்களா பிரின்ஸ்பிளாக ஸோ என்ன எக்ஸ்டர்னல் சப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் ஏன்னா செல்ஃப் ஷீடனும் பண்ணலாம் செல்ஃப் ஷீடோனால் எக்ஸ்டர்னல் சீல்டிங் கேஸ் தேவையில்லை அதே வந்து உற்பத்தி பண்ணிக்கும் செல்ஃப் ஷீடாக சொல்லுவோம் ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா நமக்கு இந்த ஃப்ளக்ஸ் கோடு ஒயர் இருக்குது இந்த ஒயருக்குள்ளே ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் மற்ற ப்ரின்ஸிபல் எல்லாம் சேம் கேஸ்மெர் லார்க் வெல்டிங் மாதிரி தான் ஒரே வித்தியாசம் என்னென்னா இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்துட்டு சீல்டிங் கேஸ் உற்பத்தி செய்யும் அது இல்லாமல் ஸ்லாக் உற்பத்தியாகி ஸ்லாக் கோட்டிங் கிடைக்கும் அதுக்குள்ளே நமக்கு வெல்ட் இருக்கும் அந்த ஸ்லாக் வந்து வெல்டை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமபிள் இப்போ காமிச்சோம் இல்லைங்களா இது வந்துட்டு அந்த கன்சியூபிள் இதுக்குள்ளே நமக்கு வெளியே வந்துட்டு மெட்டல் ஒயர் டியூபு வால்டு அதுக்குள்ளே ஃப்ளக்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளக்ஸ் பவுடர் உள்ளே பேக் பண்ணியிருக்கு வெளியில் வந்துட்டு மெட்டல் கேப்ஷூல் டியூபு இருக்குது அதனால் மெட்டல் ஷீத்ன்னு சொல்லுவோம் ஸோ இது இருக்கிற மாதிரி நம்ம இதை கம்பெனி இது நான் வளைச்சேன்னா இதை இது வந்துட்டு எஸ்எம்ஐ டபுள் இதை வளைச்சோன்னு உடஞ்சி போயிடும் ஆனால் இதில் வந்து எங்கே வேணாலும் நான் பயங்கரமாக வளைச்சி வச்சிருக்கேன் நான் சரிங்களா ஸோ இதை நான் என்ன வேணால் ஸ்பூல் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூலாகவும் நமக்கு ஏட் பண்ணிக்கலாம் நான் நீங்கள் எப்படி உற்பத்தி செய்கிறோம் நம்ம நான் ஃப்ளாஸ்க் முதல் ஸ்ட்ரிப் எடுத்துக்குவோம் ஸ்ட்ரிப்புக்குள்ளே அந்த ஃப்ளாக்ஸ் போட்ரு ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டயமெட் ரிலீஸ் பண்ணணும் எவ்வளோ டயமேட் வேணுமோ அதை உற்பத்தி செய்யலாம் பொதுவான டேமீட்டர் இருந்தால் டூ பாயிண்ட் ஃபோர் எம்எம் டேமீட்டர் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கன்சியூமரில் யூஸ் பண்ணி நம்ம வெளில வைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ என்னென்ன டைப் யூஸ் பண்ணணும்னா இப்போ சீம்லெஸ் டியூபுக்குள்ளே நம்ம வந்து இது ஃப்ளெக்ஸை போடலாம் சம்டைம்ஸ் நம்ம காப்பர் கோட்டிங் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கரோஷன் ப்ரொடெக்ஷனுக்காக ஏன்னா நம்ம அந்த டியூப் வந்து உற்பத்தி செய்கிறது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நம்ம பர்த் சிம்மும் பண்ணலாம் ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு நம்ம இதை ஃப்ளக்ஸை ஆட் பண்ணிட்டு மூடிட்டோம் இந்த பொழுது நமக்கு இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் இல்லை நாம ஜாகல் சிம்மும் பண்ணலாம் சரி ஸோ ஜாகுல் சிம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அதிக அளவு பேர் ஒயர் கிடைக்கும் ஸோ ஒயரோட சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு அதிகமாகும் அதோட காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம் இன்னும் அதிகமாகும் ஆனால் ஃப்ளக்ஸோட கொள்ளளவு குறையும் ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபிளக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னல் ஷீல்டிங் தேவைப்படும் இந்த இதை பட்ஸ்யூடியே யூனிஸ்டியூப்லேயும் நமக்கு எக்ஸ்டர்னல் ஷீல்டிங் இல்லாமல் நம்ம செல்ஃப் ஷீல்டிங்லேயும் பண்ண முடியும் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கன்சூமபுள் டிசைன் அமைப்பு நம்ம எது தேவைப்படுமோ அதை பற்றி நம்ம நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா டைப் ஆஃப் கன்சியூமபிள் நம்ம ஏற்கனவே அசைமெண்ட் அப்படியில் பார்த்த மாதிரி ரிட்டைல் பேஸில் இருக்குது பேசிக் கேஷ் ஷீல்டர் இருக்குது செல்ஃப் ஷீல்டனும் இருக்குது செல்ஃப் ஷீல்டிங்கில் இருக்கும்போது நம்ம ஃப்ளக்ஸோட அதாவது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எலக்ட்ரோ ரொம்ப திக்காக இருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் எம்எம் டேமீட்டர் டேமீட்டர் குறையும்பொழுது நமக்கு வந்து ஷீல்டிங் எக்ஸ்ட்ரானல் தேவைப்படும் ஒன் பாயிண்ட் டூ எம்எம் டேமீட்டரில் நம்ம இருந்தோம்னா நம்ம ஃப்ளக்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கு இல்லைங்களா நமக்கு ஷீல்டிங் தேவைப்படும் ஸோ ஆர்கனோ இல்லை சி ஓட்டு உள்ள சி ஓட்டுவோம் நம்ம தேவைப்படும் ஸோ மெட்டல் கோடு கேஸ் ஷீல்டல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன தேவைப்படும்னா அந்த எஃப்சி டபிள்யூவில் நம்ம கேஸ் ஷீல்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நமக்கு ஃப்ளக்ஸோட இது வந்து கம்மியாயிடும் உள்ள ஒரு கோர் இருக்கும் மெட்டல் கோர் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அவுட்டர் ஷீல்டிங் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளக்ஸ் கோட் வெல்டிங்கோட முக்கியமான என்னன்னா அதிக டேமெட் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக மெல்ட் பண்ண முடியும் வால்யூம் ஸோ நமக்கு ஹார்ட் ஃபேஸிங்க்கு இல்லை கிளாடிங்க்கு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைட் டபிள்யூ ரொம்ப காமனாக யூஸ் பண்றோம் அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங்கும் ஃபிளக்ஸ் போட் வெல்டிங் ரொம்ப அதிக திக்னஸ் உள்ள அவ்வளோ வகைகள் தடிமனான செயல்களை ஒ வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிக பயனு பயன் அதிகமாக பயன்படுது பட் லிமிடேஷன் என்னென்னா கன்சியூமபல் காஸ்ட்டு கன்சூமபுள் இப்போ வயர்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளாட் எடுத்துகிட்டு ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மூடி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா ஸோ கன்சூமபல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃப்ராக்சர் இருக்கிறதுனால நம்ம அதிகளவு மெல்ட் பண்ணுறதுனால நமக்கு அதிகளவு வேறு வேறு வாயுக்கள் உற்பத்தி ஆகமில் பண்ணும்போது ஆனால் ஃபியூம் நடக்கும் அந்த ஃபியூங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம வெல்டிங் ஃபியூவை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம லங்ஸுக்கு போய்ட்டு அது ஹெவி மெட்டல் பார்ட்டிகல்ஸ் அது லங் கேன்சர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபியூம் ஜென்ரேஷன் இருக்கும் அது இல்லாமல் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி கன்சியூமர் தி எலக்ட்ரோ டயாமீட்டர் வந்து நம்ம உள்ளே வந்துட்டு நாம் அந்த வேதிப்பொருளை வந்து பவுடரை பேக் பண்ணுறோம் ஸோ டயாமீட்டர் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் அது டயாமீட்டர் மாறிச்சோன்னா நமக்கு மெல்டிங் கேட்டும் மாறும் அதனால் வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சி மாறும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் ஆனால் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இப்போ கேஸ் மட்டெல்லாம் இருக்குது வெல்டிங் எஃப்சிஏடபிள்யூன்னு கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வந்துட்டு எஃப்சிஐ டபுள்யூ இல்லை இப்போ இது வந்துட்டு ஜிஎம்ஐ இது இதுவும் உட்டையல் பேஸ்டு எஃப்சிஏடபிள்யூன்னு வச்சுங்களேன் கன்சியூமர் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் சரிங்களா நமக்கு கேஸ் தேவைப்படும் இல்லை இப்போ எஃப்சி டபிள்யூ கேஸ் எல்லாமே பண்ணலாம் ஆட் செல் ஷீல்டிங் பண்ணலாம் ரெண்டுக்கும் ஓரளவு தான் கேஸ் தேவைப்படும் வச்சுங்களேன் இதெல்லாம் வந்துட்டு லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப இதெல்லாம் அதிகம் இது வந்து லேபர் லேபர் காஸ்ட் அதே பவரும் அதிகமாக தேவைப்படும் கன்சியூமபுள் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கு பட் ஓவரால் கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை கம்மியாக லேபர் தேவைப்படும் நீங்கள் வந்துட்டு கேஸ் மெட்டில் ஆர்க்கு வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ அதனால் வந்துட்டு ஓவரால் காஸ்ட் வந்துட்டு எஃப்சிஐ டபிள்யூட சீப்பாக இருக்கும் ஜேஎம்ஐ இவன் ஈவென்டோ கன்சியூமபிள் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஓகேங்களா ஸோ கன்சியூமபுள் காஸ்ட் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இது வந்துட்டு பவுண்டு பவுண்டில் இருக்கறனால கன்சூமர் காசு அதிகமாக இருக்கும் பட் லேபர் காஸ்ட் வந்துட்டு ஜிஎம்ஐ டபிள்யூ ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு எஃப்சிஐ டபிள்யூ ஸோ ஓவரால் வந்துட்டு உங்களுக்கு காசு ரொம்ப கம்மியாக தான் ஆகும் வைக்கும் பொழுது ஸோ வரைக்கும் என்ன பார்த்தோம்னா நம்ம எஃப்சி டபிள்யூன்னு என்னென்னு பார்த்தோம் ஃபக்ஸ்கூட் ஆர்க் வெல்டிங்கில் பார்த்தோம் அதோட அமைப்பை பார்த்தோம் எலக்ட்ரோடு எலக்ட்ரோட டைப்ஸை பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு காஸ்ட் கம்பேரிசன் பார்த்துருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம நாலாவது கன்சூமர் வெல்டிங் ப்ராசஸ் ஆர்க் வெல்டிங் சொல்லுவோம் இந்த சப்மர்ஜிட் ஆர்க் வெல்டிங் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஆர்க்லேருந்து உருவாகிற வெப்பத்தை வந்துட்டு எவ்வளோ கொண்டு போகிறோமோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு நமக்கு முக்கியம் ஸோ அந்த ஆர்க் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணால் என்னோம் ஆர்க்கில் இருந்துட்டு வெளியாகிற வெப்பம் வந்துட்டு அந்த அட்மாஸ்ஃபியர் போதில் அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கணும் அதை தடுக்கணும்னா அந்த ஆர்க்கை வந்து மூடணும் ஸோ ஆர்க்கை மூடிட்டு என்ன ஆகும் நமக்கு நம்ம வெப்பம் வந்துட்டு கண்டெயின் ஆகுது ஸோ கண்டெயின் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் நம்ம வெப்பம் வந்துட்டு உள்ளே இருக்கிறதுனால நமக்கு வெப்பம் வந்துட்டு முழுவதுமாக நாம் அந்த கன்சியூமில் இருக்கு இல்லைங்களா அதை உறுக்குறதுக்கும் அந்த ஃப்ளக்ஸு இருக்கு இல்லைங்களா ஃப்ளக்ஸ் வச்சு மூடுறதுனால அந்த ஃப்ளக்ஸு உறுக்குறதுக்கும் அது இல்லாமல் அந்த உழவுக்கலை ஒட்ட ஒட்ட வைக்கலைங்களா அதை உறுக்குறதுக்கும் நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்ஸியாக பயன்படுத்துவோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நாம் அந்த ஆர்க்கை மூடணும் ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோம்னா அந்த ஆர்க்கு வந்துட்டு முழுவதுமாக அந்த ஃப்ளக்ஸ் பவுடர் மூலமாக மூடிடுவோம் சரிங்களா ஒயர் வந்துட்டு இங்கே வந்து சாலிட் ஒயர் தான் ஆனால் ஃப்ளாக்ஸ் தேவையில்லை ஃப்ளக்ஸாக தான் வச்சு மூட்றோம் இல்லைங்களா ஆர்க்கை ஸோ அந்த ஒயர் வந்து சாலிட் ஒயர் தான் இருக்கும் நமக்கு வந்து ஆர்க்கு வந்து அதிக அளவு எஃபிஷியன்சியாக கிடைக்கிறதுனால நம்ம மிகவும் தடிவான விட்டம் கொண்ட உயரையும் யூஸ் பண்ணலாம் கன்சியூமில் ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் நமக்கு ஆர்க்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆடுறதுனால அந்த ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்டிவ் கன்வெர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்க்கில் இருந்துட்டு அட்மாஸ்ஃபியர் போது துணமாக ஆர்க் வந்து போகிறதுனால நமக்கு அதிக அளவு வெப்பம் வந்துட்டு கண்டெய்ன் ஆகி நமக்கு அந்த கன்சூமலோட மெல்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அது இல்லாமல் அந்த ஃப்ளக்ஸும் வந்துட்டு நமக்கு சிதஞ்சி தேவையான வாயுக்களை தரும் சரிங்களா இது தேவையான வாயுக்களை தந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆர்க் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இது மூலம் என்ன நம்ம ரொம்ப திக்கான தடிமனான கலவையும் ரொம்ப ஈஸியாக வெல்ட் பண்ண வைக்க முடியும் சுலபமாக அதிக அதிகளவு வெப்ப இருக்கனால நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணாலும் நமக்கு மிக அதிகளவு உருகி நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு டென் எம்எம் எக்கு பத்து மில்லி மீட்டர் கொண்ட ஒரு எக் பிளேட் இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் கேஸ்மெண்ட் லார்க் வெல்டிங் நமக்கு மூணு பாஸ் தேவைப்படும் ஆனால் இதில் சமோஜ் டாக் வெல்டிங்கில் உங்களுக்கு அதை குறைஞ்சபட்சம் ஒரே பாஸ்லேயே பண்ணிடலாம் வாய்ப்பு இருக்குது இதுலேயும் ஸ்லாக் எல்லாம் இருக்கும் ஸ்லாக் ஃபார்மாகவும் அடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் இங்கே வந்துட்டு அந்த வெல்பூர் வந்துட்டு வெளியவே தெரியாதா நமக்கு ஸோ அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் நமக்கு ஆர்க்கு வந்து ஃபுல்லாக மூடுறதுனால நமக்கு வெல்டு வைக்கும் பொழுது நமக்கு ஆர்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அவசியமே கிடையாது ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவை கிடையாது இல்லைங்களா ஸோ என்னென்ன ப்ராசஸ் கரெக்ட் கரெக்ட்னா ஹை டெபாசிட் ரைட் ஏன் அதிகளாக உருவுதுன்னா நமக்கு ஆர்க்கு எஃபிஷியன்ஸி அதிகமாகாவது நமக்கு ஆர்க்கு கண்ணுக்கு தெரியாது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா நமக்கு எப்போயிண்ட்மெண்ட் டவுனி தான் பண்ண முடியும் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா இந்த எல்லாம் கீழே கொட்டிடும் ம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம டவுன் ஆக தான் பண்ண முடியும் ஸோ ஆர்க்கோட ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை பொதுவாக சின்ன மெலிசான பிளேட்டுக்கெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறது ஸோ பொதுவாக இதை என்ன யூஸ் பண்ணோம்னா பண்ணலாம் திரும்ப திரும்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணலாம் வோல்டேஜ் கண்ட்ரோல்டேஜ் எல்லாம் சேர்த்துட்டு பட் பொதுவாக வந்துட்டு நாம் இதை திக் தான் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த வீடியோவில் சபஜ் ஆர்க் வெல்டிங் பற்றி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் குட் ஆர்க் வெல்டிங்கை நம்ம பார்த்தோம் ஃப்ளக்ஸ் வோட் ஆர்க் வெல்டிங்கில் வந்துட்டு நம்ம அந்த என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளக்ஸு இருக்கும் அது எலக்ட்ரிக் எப்படி இருக்குது கேஸ் ஆர்க் வெல்டிங் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளக்வோடு ஆர்க் வெல்டிங் எப்படி அட்வான்டேஜஸ் எப்படி காஸ்ட் எஃபெக்டிவ் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ட் ஆர்க் வெல்டிங் அதில் வந்து நாம் அதோட வழிமுறை பார்த்தோம் அடிப்படை விலையை பார்த்தோம் நாம் ஸோ இதை வச்சு நாம் இப்போ இதோட நம்ம கன்சூமர் வெல்டிங் பாடத்தை வந்துட்டு நாம் முடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் ஏனைய பெற பற்றவைத்தல் முறைகளான மின்தடை பற்ற வைப்பு லேசர் வெளிக்கட்டறை பற்ற வைப்பு எதிர்மின் கதிர் எலக்ட்ரான் மீன் வைப்பு அப்புறம் மற்ற பற்ற வற்றவை மாதிரிலாம் வந்துட்டு அடுத்த சுந்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம் நன்றி